ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போறது ட்யூன் ஸ்டார் எக்ஸசிஸ்ட் எபிசோட் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு வித்தியாசமான கேக்கா குரிய காட்டுறாங்க அது மனுஷ மாதிரியும் இல்ல கேக்காகுரி மாதிரியும் இல்ல அது ஒரு பாசாரா ஆனா இன்னொன்னு அது மூஞ்சி அப்படியே பீஸ்ட் மாதிரி இருக்கு அதுவும் அந்த வளையத்தை பாத்தி கேக்கா குறியோட ட்ரீமை பத்தி எல்லாம் யோசனை இருக்கு இந்த சைடு அங்க மாயரா யாரெல்லாமே கேக்கா குரியால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவ காப்பாற்றுறான் அங்க நியூஸ்லயும் இன்னமும் தெரியல அதாவது எதுனால எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் பரவுது இதோட மெயின் காரணமோ என்னதுன்னு எங்களுக்கு தெரியல ஆமா இத வந்து அவங்களால பார்க்க முடியாதா ஆமா நேச்சராவே மியோஸ்மாவே அவங்களால பார்க்க முடியாது அதே மாதிரி நம்மள மாதிரி இருக்கிற ஆளுங்களாலதான் அதை அழிக்கவும் முடியும் இந்த சைடு ரெண்டு பொண்ணுங்களும் அந்த டிராகன் ஹோல எப்படி அழிக்கிறாங்க இதுக்கப்புறம் அங்க அரியமாவும் சொல்றான் அந்த ஹோல்ஸ் வந்து அப்பியர் ஆயினே இருக்கு நம்ம என்னதான் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் இங்க இங்கன்னு அது கனாப்பினு அப்பியர் ஆகுது அதோட மெயின் ரீசன நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அதோட வேலையை நான் உனக்கிட்ட விடுறேன் சுபாரா அவ்வளவுதானே நான் வந்து பாத்துக்கிறேன் இத இதுக்கப்புறம் அந்த வண்டியை காட்டுறாங்க அந்த வண்டி கண்ணா பின்னான்னு ஆட ஆரம்பிக்குது டெய் உன்னால சரியான ரூட்ல போக முடியாதா நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்து இதுதான் ஜிபிஎஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கு இங்க வந்து நம்மளுக்கு எந்த விதமான ரோடும் இல்ல இருந்தாலும் இந்த வழியா போனாதான் நம்மளால ரொம்ப சீக்கிரமா அங்க போய் சேர முடியும் உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஆனா அதுக்குன்னு நம்ம இப்படியா இந்த வழியில அப்படி இப்படின்னு ஆடிக்கினே போனோம் அங்க சாய்க்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப ஏதோ ஒரு பொம்மையை கிரியேட் பண்ணி தரா ஹேய் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு யாரு கிரியேட் பண்ண சொல்லி தந்தா அதுவா மயரா கொடுத்த அந்த புக்ல நான் பாத்து கத்துக்கணும் நான் உங்களுக்கும் கிரியேட் பண்ணி தரேன் பெனியோ அப்படியா அப்பனா நல்லா இருக்கும் கிரியேட் பண்ண ஆனா நம்ம இதே மாதிரி போக ஆரம்பிச்சா நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா ஒரு மாதிரி நம்ம சிக் சிக்காயிடுவோம் அவ கிரியேட் பண்ணி தரா அதுவும் ஹொகானி தான் அதை பாக்குற பெனியோக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆனா அவளுக்கு ஹொகானி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏய் சாய் நீ வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் பாத்துருக்கியா அம்யூஸ்மெண்ட் பார்க்கா அது என்னது அது வந்து உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் நாங்க ஏகப்பட்ட ரைடு இருக்கும் ரொம்ப ஃபன்னா இருக்கும் நம்மளால ஜாலியாகவும் என்ஜாய் பண்ண முடியும் அவன் அதை பத்தி சொல்லும்போது அவனுக்கு அந்த விஷயம் தானே இது அப்பனா அப்பா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அங்க போயிருக்கீங்களா ஆ நான் போயிருக்கேன் மாயரா கூட நான் போயிருக்கேன் ஆனா பெனிவும் கேக்குறான் அம்மா நீ சொல்றதுல ஏதாச்சும் வில்லத்தனமான மெமரிஸ் இருக்காதுல இல்ல இல்ல சாய் நீ வந்து கேளு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கல ஜொலிக்கிற லைட்டு இருக்கும் அது நைட் ஆனா அப்படி அழகா இருக்கும் தெரியுமா அதெல்லாம் நீ பார்த்தே ஆகணும் புடியா உண்மையிலேயே அது ஜொலிக்குமா அப்பனா நான் கண்டிப்பா அதை பார்க்க விரும்புறேன் இதே மாதிரி அவங்க ஃபைனலி அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் வராங்க அது மியூஸ் மாவால ஒரு மாதிரி நிறைஞ்சு கிடக்குது இதுதான் நீங்க சொன்ன அம்யூஸ்மெண்ட் பார்க்கா ஒரு மாதிரி இது பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னீங்க ஆனா இங்க எந்த விதமான ஸ்பார்க்கலும் இல்ல 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 இப்போ இது மியஸ்மாவால நிறைஞ்சிருக்கா தான் இப்படி இருக்கு போல ஆனா அப்படி ஒண்டி இல்லாம இருந்தா இது உண்மையிலேயே அழகா இருக்கும் இப்படி உங்க பாத்து நிற்கும் போதே அங்க ரெண்டு பேர் வராங்க அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது அதாவது அந்த டோம்ல இருந்து வந்த ரெண்டு ட்வின் ஸ்டார் அவங்க ரெண்டு பேருமே இவங்க தானே இல்ல வேலை நீங்க வந்தீங்களே அதாவது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஏரியால லெவல் த்ரீல இருக்க ஒரு கேக்க கோரி இருக்கு உங்களால சரியா சொல்ல முடியல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா மியஸ்மா தான் இந்த இடம் முழுக்க அப்படியே பரவி இருக்கா கிட்ட போக முடியல ஆனா அத பார்க்கும் போது ஒரு பாசரா மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது பாசாராவா அப்புறம் தான் அவங்க சைட்ல பாக்குறாங்க அங்க சாய காணும் சாய் நீ வந்து எங்க போன உள்ள அங்க இங்க இருந்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணும் இந்த சைடு சாயும் ஒரு இடத்துக்கு ஓடி வரா அந்த வீல் வந்து அப்பா சொன்ன மாதிரி ஜொலிக்கவே இல்ல ஐ குதிரை இருக்கு அது மேல உட்காந்து அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறா ஏய் குதிரை நகர்ந்து போ அப்படியே விளையாடும் போது ஏதோ ஒரு உருவமோ பயங்கரமா வந்து அது சாய் பார்க்கும் போது அது வந்து ஒரு லயன் மாதிரி இருக்கா இதனால அவ உருவாக்குன லயனால ஆன அந்த பொம்மையை கொடுக்குறா அதை பார்க்கும் போது அந்த மாஸ்தர் கேக்குது ஆமா பியூட்டிஃபுல் ஏதாவது

இதனால பெனியோ என்னதான் அங்க பயங்கரமா தாக்குனாலும் அதுக்கு எதுவுமே ஆக மாத்து எனக்கு தெரிஞ்ச அந்த மியஸ்மா வந்து அந்த டிராகன் ஸ்பாட்ல இருந்து தான் வந்துன்னு நினைக்கிறேன் அதனாலயே இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுக்கு வேற வழியில அந்த ஹோலை எப்படியாச்சும் நம்ம மூடி ஆகணும் ஆனா அது அங்கல இருந்து போற மாதிரி இல்ல இது வந்து என்னோட ஏரியா நான் வந்து எதுக்கு போகணும் நீ வந்து சொன்னா கேட்க மாட்டல அங்க கோக்குறவும் பயங்கரமா தாக்கலாம்னு போறான் பின்னாடி அவ வெளியில வர சாய் நீ வந்து எதுக்கு வர இதனால அவங்க ரெண்டு பேரோட கவனமும் ஒரு மாதிரி உடஞ்சிது அவங்க அப்படியே தூரமா போய் விழுறாங்க அங்க சாயும் இடிக்கலான்னு போவா அதுக்குள்ளே அந்த பாசரா அப்படியே பிடிக்குது உனக்கு வந்து எதுவுமே ஆகல இன்னுமோ அந்த பியூட்டிஃபுல்லான விஷயத்த பார்க்கல நீ வந்து சொன்ன அதனால நீ காட்டணும் அங்க இவங்களும் ரொம்ப பயந்து போயிடறாங்க பெனியோக்கோ ஒண்ணுமே புரியல இனது பியூட்டிஃபுல்லான விஷயமா அது அப்படியே அந்த ஏரியா விட்டவும் மறைஞ்சு போயிடுது இப்போ என்ன பண்றது அந்த மாஸ்டர் அது நம்மளோட சாயை ஒரு ஹாஸ்டேஜாக கொண்டு போயிச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த சைடு அந்த கேக்கா கோரிக்கும் ஒண்ணுமே புரியல அந்த விஷயத்த பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா இன்னுமோ என்னால அதை பார்க்க முடியல இவளும் ஒரு மாதிரி மாங்கி இருக்கா சின்ன பொண்ணு அப்படியே எழுந்துக்கிறா ஆமா என்ன நான் வந்து மகன கேட்டுக்குள்ள இந்த விஷயத்த பாத்துருக்குன்னு தெரியுமா மகன கேட்டுக்குள்ள இது அவளைக்கும் அழகா இல்ல ஆனா இப்ப இருக்கிற இந்த விஷயம் இது வந்து மகன கேட்டு இல்ல அதாவது இது வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நம்ம அதை எப்படி பாக்குறது இன்னமும் இது நகரவும் அது அப்படின்னா நல்லா வளர்ந்தவங்களா இருப்பாங்களே அவங்களால இதை நகர்த்த முடியும் ஹியூமன்ஸ் தான் இந்த மிஷினையே உருவாக்குனாங்க இது கேட்கும் போதே அந்த லைனுக்கும் ஒரு ஐடியா வந்து அப்பனா என் வேற வழியில ஏதாச்சும் ஒரு ஹியூமனை நான் இங்க கொண்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம இதை

நீங்க கொண்டு வரேன் சரி நான் அதே மாதிரி பண்றேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் அப்பாவையும் பெனிவையும் ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படியா நீ சொல்றேன்னா நான் ஒண்ணுமே பண்ணல சரி பண்ணுங்க பிங்கி பிராமிஸ் பண்ணுங்க சின்ன அப்படியே ஒரு பாட்டியும் அதுக்கப்புறம் அந்த லயன் பாசாராவும் சிட்டிக்குள்ள போய் தேட ஆரம்பிக்குது இந்த இடத்துல யாராச்சும் மனுஷங்க இருக்கீங்களா ஏன்னா அந்த அழக நான் பாத்தாவணும் அத நீங்க தான் மூவ் பண்ணி ஆகணும் இங்க யாராச்சும் இருக்கீங்களா இருந்தா குரல் கொடுங்க ஆனா யாருமே அங்க இருக்கிற மாதிரி தெரியல அதுவும் அப்படியே தேட ஆரம்பிக்குது இந்த சைடு அவங்க பஸ்ல ரொம்ப கவலைப்படுறாங்க தாய் வந்து எங்க போயிருப்பா அவளை ஆலையை காணோம் எல்லாமே என்னோட தப்பு தான் நான் தான் அவளை அப்படியே விட்டேன் நான் ஒண்டி அப்படியே விடாம இருந்தா அவ இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்திருப்பாளா இல்ல இல்ல நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது மேல எந்த விதமான தப்பும் இல்ல சோ நீ கவலைப்பட

வெயிட் பண்ணுவேன்னு இதுக்கப்புறம் அவங்க ஆர்விக்கும் வந்துறாங்க ஆனா இன்னமும் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அதாவது எதுக்கு அந்த லைன் வந்து இவளை எதுவுமே பண்ணல அதே மாதிரி இவளை எதுக்கு வெயிட் பண்ண சொல்லிச்சுன்னு இந்த சைடு அந்த லைன் பாசாராவும் அப்படியே ஒரு ஏரியாக்கு போயின்னு இருக்கு இன்னமும் எந்த விதமான மக்களையுமே அதால தேடி கண்டுபிடிக்க முடியல என்ன இங்க வந்து யாருமே இல்லையா ஆனா போகிற வழியில ஒரு கடையில ஒரு அழகான பிங்க் கலர் துணியுமே அது பாக்குது அந்த துணியை பார்க்கும் அதுக்கு என்ன ஆச்சு ரொம்ப சந்தோஷமாவும் பியூட்டிஃபுல்லாவும் அதுக்கு தெரியுது இதுதான் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்புறம் நம்ம சாய் ஒரு அந்த லைன் முகத்தையுமே பாக்குறான் பியூட்டிஃபுல்லான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன் அதுவும் இந்த பாசாராவுக்கு ஞாபகம் இந்த சைடு கோக்கருவும் போகும் போதே சொல்றான் எனக்கு இன்னுமும் புரியல இந்த லைன் பாஸாராவுக்கு அப்படி என்னதான் வேணும் அந்த ஜெயின் டெவில அது நகத்தணும் அப்படின்னு ஆசைப்படுது அதை நகத்துறதுல இதுக்கு என்ன கிடைக்க போகுது அங்க பெனியவும் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது நான் கேள்விப்பட்டேன் அது சொல்ல போனா நம்ம சாயை காப்பாத்திருக்கு சாய்க்கு அடிப்படலாம் அப்படின்னு போயிருக்கும் இல்ல வேளை அந்த பாசர தான் காப்பாத்துச்சு அந்த டைம்ல அந்த பாசராவும் சொல்லிச்சு இந்த மாதிரி நான் பியூட்டிஃபுல்லான விஷயத்தை பார்க்கணும்னு அந்த காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அது பியூட்டிஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சா அவன் முன்னாடி ஏதோ ஒரு விஷயமோ அப்படியே வர மாதிரி இருக்குள்ள ஒத்து பாக்கும்போது அது ஒரு கேட்க கொரி தான் திரும்ப வந்துட்டியா இந்த வாட்டி உன்ன அப்படியே ஈஸியா விட்டு வைக்க மாட்டேன் அப்படியே அட்டாக் பண்ணலான்னு போறான் ஆனா முன்னாடி போய் பார்த்தாதான் தெரியுது அந்த லைன் கேக்க கொரி அதாவது அந்த லியோ கேக்க கொரியை வந்து அழுவ ஆரம்பிக்குது நான் எதிர்பார்க்கல என்ன ஆச்சு உனக்கு நான் வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்ல என்னோட ஆசை அது வந்து வெறுமா ஒரு அழகான விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுவும் சாய் கூட நான் எதிர்பார்க்கல அதாவது கேக்கா குறிலாம் அழுவும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததே இல்ல நான் வந்து இந்த உலகத்தை சார்ந்தவன் இல்ல அதனால நான் இங்க வரக்கூடாது நான் விரும்மா இந்த உலகத்தோட அழகதான் பார்க்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன் அதுவும் வந்து சாய் அந்த பொண்ணு கூட தான் திடீர்னு அங்க லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகுது அந்த இடமும் அப்படி அழகா தெரியுது அதை பாக்குற அந்த கேக்கா குறிக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த ஏரியா அவ்வளவு அழகா இருக்கு சாயும் ஓடி வரா ஃபைனலி நான் இத்தனை நாளா வெயிட் பண்ண மாதிரியே ஒரு அழகான காட்சியை நான் பார்த்துட்டேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த அழகை என்னால பார்க்க முடியுது இது அவங்க ரெண்டு பேருமே பாத்துனக்கும் போதே திடீர்னு அந்த கேக்க

தள்ளிடுறாங்க அந்த கேக்கா குறியும் சந்தோஷமா அழிஞ்சு போகுது ஃபைனலி இத்தனை வருஷம் கழிச்சு நான் என்னோட ஆசை இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த பார்க்கணும் அதை வந்து நான் பார்த்துட்டேன் இதே மாதிரி அதை அழிஞ்சு போகுது அங்க இருக்கிற ஹோலியுமே அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே அடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலி அந்த மியூஸ்மாவும் கிளியர் ஆகுது அங்க சின்ன பொண்ணும் அப்படியே ஓடியாரா அப்பா பெனியோ நீங்க ரெண்டு பேருமே இங்க தான் இருக்கீங்களா இதுதான் நீங்க சொன்ன விஷயமா அது உண்மையிலேயே அழகா இருக்கு அம்மா மிஸ்டர் லயன் அவர் எங்க அது அது வந்து அவரோட உலகத்துக்கு அவரு ரிட்டர்ன் போயிட்டாரு இன்னது நான் வந்து அவரு கூட நின்று பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு நான் இதை ஆசைப்பட்டேன் இல்ல அவர் வந்து இதை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமானாரு அவர் போகும்போது சொன்னாரு இந்த மாதிரி பைனலி ஒரு அழகான காட்சியை பார்த்தேன் அதே மாதிரி நான் அவளுக்கு குட் பை சொன்னேன் அப்படின்னு சொல்றேங்க ஆனா அவ பின்னாடி இருக்க அந்த விஷயத்தையுமே பார்க்கறா அப்பயே அவளுக்கு புரியுது அதாவது மிஸ்டர் லைன் வந்து எந்த போயிட்டாருன்னு இந்த அளவு அந்த மனசு கல்லாக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்றா இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் episode of Sunday Kiran. Thank you for watching. Sayonara.